சேது சமுத்திரம் திட்டம் வருமையானால் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவதில் எங்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள்லாம் வட மாநில வட மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அதை விட சந்தோஷம் வேறு ஒன்று இருக்க முடியாது. ஆனால் ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய காலத்தில் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் நடத்தலாம் என்றும் பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் நிறைய அதுக்காக நிறைய குரல் கொடுத்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இருந்தாலும் நமக்குள் ஒரு விஷயம் என்னன்னா அது கடல் ஆழமில்லாத ஒரு பகுதி. ராமேஸ்வரத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையிலும் அந்த இடங்களில் முதல்வர் குறிப்பிட்ட இடங்களில் ஆழம் அதிகம் இல்லாத ஒரு பகுதி. மண் எடுக்க எடுக்க கடல் நீரோட்டம் உள்ள பகுதி. மண் எடுக்க எடுக்க அது வந்து மண் சரிந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் சில பிரச்சனைகள் காரணமாக சிலர் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் நமது தெய்வமாக வழிபடுகிற ராமர், நாங்கள் நம்புகின்ற தெய்வமாக வழிபடுகிற ராமர் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட பாலம் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் சேதாரம் இல்லாமல் இந்த பாலம் கட்டப்படும் ஆனால் உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கிறோம். பச்சோரி கமிட்டி அறிக்கையும் இந்த அறிக்கையிலே நீங்கள் சேர்த்திருக்கலாம். சுற்றுச்சூழல் சுனாமி போன்ற பகுதிகளில் ஏற்படும் போது அடிக்கடி வரக்கூடிய பகுதியாக கருதப்படுகிறது. அதையும் நினைவிலே நாம் கொள்ள வேண்டும். ஆக இக்கட்டான இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. இதையும் நினைவிலே கொண்டு வந்து நாம் நினைவு நிறுத்தி கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கொண்டு வந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன். இப்ப நம்ம கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பத்திரிகை நண்பர்கள் தெரிவிக்கின்றோம், ராம சேது சமுத்திர திட்டம் 2008 தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப வருது அப்ப வருதுன்னு பழைய அலைன்மெண்ட் படி அலைன்மெண்ட் 4A, இதற்கு முன்பு யூபிஏ அரசுல காங்கிரஸ் ஆட்சியில் திட்டமிட்ட அலைன்மெண்ட் 4A அதுபடி தமிழக அரசு சேது சமுத்திர ப்ராஜெக்ட் வேணும்னு நினைச்சா பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்க்கிறது. அது தமிழ்நாட்டில் வர்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி விடாது. இதற்கு முன்பு இதுவரை பேசியிருப்பது அலைன்மெண்ட் 4A, அதான் இப்போ கரண்ட் அலைன்மெண்ட்டு. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முழு எதிர்ப்பை பதிவு செய்கிறது.